வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜான் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் தர்ஷன் ராசரத்தினம். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். செந்தில் தொண்டமானின் முயற்சியின் ஊடாக PCR இயந்திரம் ஒன்று இலங்கைக்கு கையளிப்பு. இலங்கையில் இரண்டு தடுப்பூசி பெற்றவர்களுக்கும் கோவிட் தொற்று. வெளிநாட்டு மதுபான போத்தர்களுடன் ஒருவர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். இந்திய முதலீட்டாளர்களை இலங்கையில் முதலீடு செய்யுமாறு பிராந்திய ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார். இந்தியா இலங்கையில் முதலீடு செய்வதன் மூலம் சுபீட்சத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் இன்றைய தினம் நடைபெற்ற இலங்கையில் முதலீடு செய்யுமாறு அழைக்கும் நிகழ்வு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். இறப்பர், ஆடை தொழில், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 6 துறைகளில் முதலீடு செய்யுமாறு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். விசேட பொருளாதார வலயங்களில் கிடைக்கும் நலன்களை முதலீட்டாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக துறைமுக நகரில் முதலீடு செய்யுமாறு அவர் இந்திய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அமைச்சர் செந்தில் தொண்டமானின் முயற்சியால் இந்தியாவின் நியூ டைமண்ட்ஸ் கடல் நிறுவனத்தினால் 65 லட்சம் ரூபாய் பெறுமதியான PCR இயந்திரம் இலங்கைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நியூ டயமண்ட் ஹடர்ஸ் நிறுவனத்தினால் இலங்கைக்கு 65 லட்சம் ரூபாய் பெறுமதியான PCR இயந்திரம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நியூ டயமண்ட் ஹடர்ஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி சஞ்சய பெட்டினால் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் இந்த இயந்திரம் அலரி மாளிகையில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கையளிக்கப்பட்டுள்ள PCR இயந்திரம் தியத்தலாவை வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவரும் பிரதமரின் இணைப்புச் செயலாளருமான செந்தில் தொண்டமானின் முயற்சியின் ஊடாக இந்த PCR இயந்திரம் இலங்கைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் பரிந்துரைக்கு அமைய தியத்தலாவை வைத்தியசாலைக்கு இந்த இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தடுப்புக்காக தனியார் துறை வழங்கும் பங்களிப்புக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதன் போது நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பிரதம அலுவலகத்தின் பிரதானி ஜோசித ராஜபக்ஷ, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவரும் பிரதமரின் இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 22ஆம் தேதி சத்திய பிரமாணம் செய்து கொள்வார் என அக்கட்சியின் பதிவாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைக்காக ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் எதிர்வரும் வியாழக்கிழமையன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பொதுத் தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சி மக்களின் நேரடி வாக்குகளால் எந்த ஒரு ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை. எனினும் கட்சி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் அடிப்படையில் கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்துள்ளது. எனினும் உட்கட்சி முரண்பாடு காரணமாக இதுவரை காலமும் இந்த ஆசனம் நிரப்பப்படாமல் இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கோவிட் வைரஸ் தொற்றில் மற்றொரு நபர் இந்திய மாறுபாடுகளுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நபர் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்திம ஜீவன் தர தெரிவித்துள்ளார். இதேவேளை கோவிட் தொற்றினை தடுப்பதற்காக இலங்கையில் வழங்கப்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இரண்டையும் பெற்றவர்களுக்கும் கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளாகியவர்கள் கொழும்பு வைத்தியசாலையின் ஊழியர்கள் என தெரிய வந்துள்ளது. எப்படி இருப்பினும் அவர்கள் அனைவரும் தற்போது குணமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராசெனகாவின் தடுப்பூசிகளை வாங்குவதற்கு ஆஸ்திரேலியாவிடம் இலங்கை அரசு கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. இலங்கை அரசு ஏற்கனவே அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் இதே போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. இந்த விடயம் குறித்து ஆஸ்திரேலியாவின் வெளிவிவகார அமைச்சர் மரைஸ் பெயினுடன் தொலைபேசியில் உரையாடிய போதே இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இந்த கோரிக்கையினை முன்வைத்தார். மேலும் இதன் போது கொரோனா தொற்றால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதில் இலங்கைக்கு ஆஸ்திரேலியா வழங்கிய ஆதரவுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். ரூபாய் 1787 மில்லியன் அத்தியாவசிய
பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கியமை உள்ளிட்டவற்றிற்கு அவர் நன்றி தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா இடையே இருதரப்பு உறவுகள் ஸ்தாபிக்கப்பட்ட 75வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொருத்தமான திட்டங்களை தொடங்க அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். இதேவேளை இலங்கை தரப்பில் ஒரு குறிப்பிட்ட வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை கடலில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை தணிக்க இலங்கைக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் முன்வந்தார். யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் என கூறி போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு மதுபான போத்தல்களை விற்க முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னகத்தைச் சேர்ந்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 6 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபருக்கு தொடர்பு எடுத்த யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் தேவை என தெரிவித்து ஆறுகால் மடம் பகுதிக்கு அழைத்துள்ளனர். அவரும் அதிகளவு விலை பேசி 6 மதுபான போத்தல்களுடன் வருகை தந்து அவற்றை சிவில் உடையிலிருந்த போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு விற்க முற்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என இலங்கை வாகனங்கள் இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்று கருத்து வெளியிட்ட அவர் நாளொன்றுக்கு 15 வகை வாகனங்களின் விலை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. நிதி தளம்பல் அச்சநிலை காரணமாகவே சிலர் வாகனங்களை முதலீடு செய்ய விரும்புகின்றனர். இருப்பினும் நாட்டின் தற்போதைய நிலைமை இயல்பு நிலையை அடையும் போது கொள்வனவாளர்கள் பெரும் தொகை நிதியினை இழக்க நேரிடும். அத்துடன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாக இந்திக்க சம்பத் மேலும் தெரிவித்துள்ளார். கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட சட்டவிரோதமான கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு மாநகர சபை உத்தரவிட்டுள்ளது. கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் சட்டவிரோதமாக கட்டிடங்களை நிர்மாணிப்பவர்களை அவர்களை உடனடியாக நிறுத்துமாறு மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஏ.எம். ரஹீப் பணிப்புரை விடுத்துள்ளார். இது விடயமாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தலில் மேலும் தெரிவித்திருப்பதாவது, கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடுவோர் நகர அபிவிருத்தி அதிகார சபை ஜூடிஏ கட்டளை சட்டத்தின் கீழ் மாநகர சபையின் அனுமதி பெற்ற பின்னரே நிர்மாண பணிகளை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட சில இடங்களில் தற்போது சிலர் மேற்படிய அனுமதியை பெறாமல் வீதியை ஆக்கிரமித்து கட்டடங்கள் அமைப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்து வருகின்றன. இவ்வாறு அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் அக்கட்டுமான பணிகள் யாவும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது விடயமாக ஏற்கனவே மாநகர சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களினால் சம்பந்தப்பட்டோருக்கு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வுத்தரவை மீறுவோர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 1,00,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்படும் என்பதுடன் குறித்த கட்டுமானங்கள் மாநகர சபையினால் உடைத்தகற்றப்படும் எனவும் இதற்கான செலவும் குறித்த நபர்களிடமிருந்து அறவிடப்படும் எனவும் அறியத்தரப்படுகிறது. அதேவேளை இதற்கு முன்னர் கட்டிடங்களை நிர்மாணித்திருப்பவர்களும் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்படுகிறது என கல்முனை மாநகர முதல்வர் மேலும் தெரிவித்தார். மியான்மரில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மியான்மரில் 2வது பெரிய நகரமான மாண்டலே அருகே இராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக நகர தீயணைப்பு சேவை தெரிவித்துள்ளது. இந்த விமானம் தலைநகர் நெய்பிடாவிலிருந்து பைனோ எல்வின் நகரத்திற்கு பறந்து சென்று கொண்டிருந்த போது எப்கு ஆலையில் இருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் 6 இராணுவ வீரர்களையும் துறவிகளையும் ஒரு புதிய மடாலயத்திற்கு அடித்தளம் அமைக்கும் விழாவிற்காக அழைத்துச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த விபத்தின் போது விமானி மற்றும் ஒரு பயணி தப்பிப்பிழைத்து ஒரு இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் தரையில் இருந்த மக்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டதாக இந்த அறிக்கையும் இல்லை. விபத்துக்கு என்ன காரணம் என்று உடனடியாக தெரியவில்லை. மியான்மரில் நீண்ட காலமாக மோசமான விதமான விபத்துக்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் உள்ள நாடுகளுக்கு 50,000 பைசர் தடுப்பூசிகளை இலவசமாக வழங்குவதற்கு அமெரிக்கா முன் வந்துள்ளது.
கொரோனா இரண்டாவது அலை உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளை கதிகலங்க செய்து வருகின்றது. கொரோனா அதிகரிப்பதால் கொரோனா தடுப்பூசிகளுக்கான தேவையும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா பைசர் கொரோனா தடுப்பூசியை உலக நாடுகளுக்கு இலவசமாக வழங்க முடிவு செய்துள்ளது. இதன்படி இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் ஜோ பைடன் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக நாடுகளுக்கு 50 கோடி பைசர் தடுப்பூசிகளை இலவச அமெரிக்கா வழங்கக்கூடும் என தெரிகிறது. G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பிரிட்டனை சென்றடைந்துள்ளார். பிரிட்டனின் கார்ன்வால் நகரில் நாளை முதல் வருகின்ற 13ஆம் தேதி வரை G7 மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் G7 கூட்டமைப்பில் உள்ள 7 உறுப்பு நாடுகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இதற்காக தனி விமானம் மூலம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது மனைவி ஜில் பைடனுடன் பிரிட்டன் சென்றடைந்தார். இது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின்னர் பைடன் செல்லும் முதல் வெளிநாட்டு பயணமாகும். பிரிட்டன் வந்தடைந்த பின்னர் சஹபால்க் நகரில் அமெரிக்க வீரர்கள் மத்தியில் பைடன் உரையாற்றி அப்போது ரஷ்யாவுடன் மோதல் போக்கை எதிர்பார்க்கவில்லை என்று கூறிய பைடன், மோசமான நடவடிக்கைகளில் ரஷ்யா ஈடுபட்டால் அமெரிக்கா அர்த்தமுள்ள வகையில் பதிலளிக்கும் என்று தெரிவித்தார். வருகின்ற 16ஆம் தேதி அமெரிக்க அதிபர் பைடனும் ரஷ்ய அதிபர் புதினும் ஜெனீவாவில் சந்தித்து பேச உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செந்தில் தொண்டமானின் முயற்சியின் ஊடாக PCR இயந்திரம் ஒன்று இலங்கைக்கு கையளிப்பு. இலங்கையில் 2 தடுப்பூசி பெற்றவர்களுக்கும் கோவிட் தொற்று. வெளிநாட்டு மதுபான போத்தல்களுடன் ஒருவர் கைது. இத்துடன் யாழ் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் எமது யாழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.